டீச்சர்ஸ் டேவா? அப்ப வாத்தி ஓஹோ நண்பன்ல அந்த செப்டம்பர் அஞ்சுன்னு அந்த இது லைட் ஹவுஸ் மேல எழுதுவாங்கல்ல அந்த ஒரு இதுவும் சிங்க் பண்ணி மீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். சோ அது வேற ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா டபுள் ஆக்ஷன் எல்லாம் சொல்லிருக்காங்களா ரொம்ப நாள் கழிச்சு டபுள் ஆக்ஷன். இல்ல ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, ரீசெண்டாவும் பண்ணாருல்ல அது ஆக்சுவலி. ஆமா பிகில், பிகிலுக்கு அப்புறம் இது வரைக்கும் தளபதி படம் இல்லாத அளவுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சோ நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் டே ஷோ கண்டிப்பா போய் பார்த்துருவேன் தளபதி மூவினா. ஸோ இந்த டைமும் டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ஒரு படமா இருந்தா விஜய் படம்னாலே வந்து ஒரு கொண்டாட்டம் தான். அதுவும் வெங்கட் பிரபு காம்பினேஷன் யுவன் போது இன்னும் நல்லாவே இருக்கும். பிளஸ் செப்டம்பர் ஃபிஃப்த்து வந்து எந்த ஒரு பெரிய அக்கேஷன் எதுவும் கிடையாது. அந்த டேல ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு டேவே வந்து ஒரு பெரிய அக்கேஷனாக கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் டே ஒருவேளை தளபதி வந்து அதை டீச்சராக இருக்கிறான்னு தெரியல. ஸோ டீச்சர்ஸ் டே அதையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லையா? ஆ இந்த பேர் தானே காட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தானே அல்லே. அப்போ அது ஒரு நல்ல படம் ஆனது விசாரிக்கணும். அப்போ இது இது இந்த டைரக்டர் யாரு? ஓ மங்காத்தா, மங்காத்தா கண்டிட்ടുണ്ട്. அப்போ அப்போ അതിന്റെ ஒரு ആ படத்தின் ஒரு ஸ்டைல ഒക്കെ ഉണ്ടാവുന്നു വിചാരിക്കുന്നു, നല്ലായിരിക്കും എന്ന് വിചാരിക്കുന്നു. എന്തായാലും കാണണം. കോട്ട് பாத்தீங்கனா വിജയശൻ നടിച്ചിരിക്കാരെ അത് ഏതോ போஸ்டர் பாக்கும்போது நல்லா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. இது சரி படம் எப்போ வரணும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டா இருக்கும், அவ்வளவு தூரம் இருக்கும். அது எப்போ பாக்கணும் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் ப்ரோ. ஏன்னா அதில் வந்து பிரசாந்த் இருக்காரு ஆக்டர், அதுக்கப்புறம் பிரபுதேவா இருக்காங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம். ஆக்சுவலி அது அப்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்பத்துல இருந்தே எதிர்பார்ப்பு அப்பத்துல இருந்தே இருந்துட்டு தான் இருந்துச்சு. என்னன்னா இப்போ இந்த போஸ்டர் வந்தப்போ டேட் சொல்லிட்டாங்க, இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு. ஸோ ஆனால் அந்த டைம்ல எதுவும் இது விசேஷ நாள் எதுவும் வரல. தீபாவளி கூட வந்து அக்டோபர் மாதம் தான் வருது, 31st தான். ஸோ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் செப்டம்பர் வச்சாங்கன்றத எனக்கு டவுட்டு. எந்த அளவுக்கு நம்பிக்கைன்னா மங்காத்தா படமே வேற லெவல், இன்னமும் எல்லாரோட மைண்ட்லயுமே இருக்கு கரெக்டா. ஸோ அவர் எடுக்கிறாருன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டராகவும் இருக்கும், ப்ளஸ் காமெடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதிகமாக. அதுதான் சொல்கிறேன் செப்டம்பர் ஃபிஃப்த்து அது பார்த்து அது கரெக்டாக சிங்காமல் எனக்கு தெரியல. என்னுடைய தாட் வந்து செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. ஸோ அதில் தளபதி ஏதாவது டீச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது கேரக்டர் ஏதாச்சும் அதையும் சிங்க் பண்ணுற மாதிரி அது சான்சஸ் இருக்கான்னு தெரியல. ஆ விஜய் ஃபேன்ஸ் நிறைய இருக்கு, எங்கள் சோஷியல் மீடியால எல்லாம் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஆ கேரளாவில் இஷ்டம் நிறைய பெரிய இருக்கு, அது நிறைய இருக்கு, ஃபேன்ஸ் நிறைய இருக்கு. அங்கே படம் வரும்போ எல்லாரும் ஃப்ளக்ஸ் எல்லாம் போடும், நிறைய இருக்கு. ஏற்கனவே நான் வெங்கப்பவுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்துருக்கேன், மங்காத்தா பார்த்துருக்கேன். மங்காத்தா மாசா இருக்கும், அதே மாதிரி இது இந்த படமும் வந்து நல்லா மாசா இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். பெரிய ஆக்டர், அவங்க பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி எப்போ வேணா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அவங்களாம் பெரிய ஆக்டர் இல்லையா, நல்லா தான் ப்ரோ இருக்கும், எதிர்பார்க்கலாம். ரியாஸ் அவருக்கு ரொம்ப நாளாக ஆசைன்னு சொன்னார். ஸோ இப்போ நடந்திருக்கு, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது டிஏஜிங் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்லிருக்காங்க. அதுலேயே அப்டேட் நிறைய வந்துட்டு இருந்துச்சுல, டைம் டிராவல் மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய வேரியேஷன், நிறைய ஜானர்ஸ்ன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் வெங்கட் பிரபு டைரக்ஷன்றப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா தளபதியை வச்சு இவர் என்ன பண்ணுவார், தலையை வச்சு ஒன்று பண்ணார் செம்மையா. ஸோ தளபதியை வச்சு இது எப்படி பண்ணுவார் அப்படின்றதான் ஒரு விஷயமா இருக்கு. தளபதிக்கு எல்லாமே ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியான, அவருக்கு எல்லாமே செட் ஆயிரும், எல்லா ஏஜ் கேரக்டர்ஸ்மே அவருக்கு செட் ஆயிரும். சோ வந்து நமக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு டிஃபரெண்டா தெரியாது, எப்படி பார்த்தாலுமே தளபதி கியூட் தான். மங்காத்திகளுக்கு இருந்தாலே போதும், தளபதிக்கு கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். விஜய்க்கு நிறைய கிரேஸ் இருக்கு, சோ கண்டிப்பா அந்த படம் நல்லா ஹிட் ஆகும். கண்டிப்பா வெங்கட் பிரபு யுவனாலே வந்து அந்த பிஜிஎம், அந்த பேக்ரவுண்ட், அந்த இன்ட்ரோ இதெல்லாம் வந்து பயங்கரமாவே இருக்கும். விஜய் படத்தை அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். விஜய் படம் சூப்பர் ஹிட் ஆகும் அங்க கேரளாவில். விஜய் படம் ஹிட் ஆகும் அங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. பின்ன விஜய், சூர்யா எல்லாவங்க படம் ஹிட் ஆகும். விஜய்க்கு குறைச்சு கூடுதல் ஃபேன்ஸ் இருக்கு. விஜய் ஸ்டைல் தான், ஸ்டைல் டான்ஸ், மெயின் டான்ஸ் ஸ்டைல். தளபதி பாத்தீங்கன்னா இப்போ முன்ன பாத்தீங்கன்னா சிவகாசி, நண்பன் சொல்லலாம், அதுக்கப்புறம் இது மாதிரி படங்கள் நல்லா இருக்கும். அது மாதிரி ஜெனரி கொஞ்சம், ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஜெனரி கொடுத்தா நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். கோட் படத்துல போஸ்டர் பாத்தீங்கன்னா பைக் வச்சு இதை பண்ணி ஒரு இதை போஸ்டர் போட்டாங்க பாப்பா, அது கொஞ்சம் பார்க்கணும். தெரியல ப்ரோ, படம் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி எதிர்பார்க்குறோம், ஆனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம், பார்ப்போம். பார்த்துட்டு தான் எதையும் கெஸ் பண்ணணும். ஸோ எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அடுத்தடுத்து நிறைய படங்களோட அப்டேட் சொல்லிட்டாங்க. இப்போ இந்தியன் 2 வந்து சொல்லிட்டாங்க, ஜூன் மாதம்னு என்னமோ சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த இப்போ நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆன அடுத்த மாதம் வந்து தலைவர் படம் ரிலீஸு. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் இருக்கிறதுனால இதுக்கும் அப்படியே எதிர்பார்ப்பு அடிக்கடிக்கி வச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நிறைய அப்படியே படங்கள், அதுவும் எதிர்பார்க்குற படங்களாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
எல்லா படங்களுக்கும் அது அதே எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு இன்னும் கூடுதலா இருக்கு. அவ்வளவுதான். ஐ திங்க் கமலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆனது அப்படின்னா இங்க டிராபிக்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஜீவிட நிறைய படம் காணாருண்டு. நல்லொரு எக்ஸைட்டட் ஆனு. புதிய படம் ஆனு காணதுண்டு. எந்தாலும் காணும். லாஸ்ட் படம் நிறைய படம் காணாருண்டு. எல்லா படமும் தமிழ் காணும். அதுபோல ஜெயின்ட படம் எல்லாம் புதியதொக்க கண்டுட்டு இருந்து. அப்போ புதிய படம் காணணும். எந்தாலும் செப்டம்பர் 5th எப்படியோ எனக்கு தெரிஞ்சு கூட்டமா தான் இருக்கும். எல்லாம் வசதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இருக்கும். புதுசா ஏதாவது பழசா இல்லாம ஏதாவது மக்களுக்கு புதுசா ஏதாவது சொன்னா இருக்கும்.